இப்போ நீங்கள் வந்து தமிழ் தெரியும், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலை அப்படின்னா கவலைப்படாதீங்க. இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம கற்றுக்கலாம். இப்போது தமிழ் அப்படின்றது எப்படி ஒரு மொழியோ அதே மாதிரி இங்கிலீஷ்ன்றது ஒரு மொழி தான். இப்போது நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுறது தான் லாங்குவேஜ் அப்படின்றது. இப்போது அது இங்கிலீஷும் ரொம்ப ஈஸி தான். அதில் ஃபஸ்ட்டு இப்போது வந்து ஒரு பேசிக்கான வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போது காலையில் எந்திரிச்சோன்னு என்ன சொல்லுவீங்க? தமிழில் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்கன்னா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லணும். அதுவே மதியானம் வந்து குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லணும். அதே சாயந்தரத்துக்கு வந்து குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்து நைட்டுக்கு வந்து குட் நைட் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போது ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் வணக்கம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்கன்னா ஹலோ அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போது உங்கள் பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு உங்களை நீங்கள் சொல்லணும். இப்போதைக்கு இது மட்டும் பாருங்கள். இனிமேல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.